நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த முள்ளிப்பட்டு ஏரியில் கடந்த 18ஆம் தேதி ஆண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவருடைய சடலத்தை கைப்பற்றிய போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் பெயர் சுரேஷ், வயது 38 என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து கொலை செய்யப்பட்ட கிஷோரின் அண்ணனான பாலு போலீசில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் சுரேஷ் அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி என்ற பெண்ணுடன் நெருங்கி பழகி வந்ததாகவும், அவருடைய உறவினர்கள் யாராவது தான் தன் தம்பியை கொலை செய்து இருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காவல் ஆய்வாளர் சுப்பிரமணி தலைமையிலான தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் தான் நேற்று சுரேஷை கொலை செய்ததாக கூறி அஜித்குமார் வயது 21 என்பவரை ஆரணி கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் போலீசாரிடம் சரணடைந்துள்ளார். பின்னர் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் கிருஷ்ணவேணி தனக்கும் பழக்கமானவர் எனவும், அவரை சுரேஷ் திருமணம் செய்து கொள்ளும்படி தொந்தரவு செய்து வந்ததால் அவர் கூறிய இந்த கொலையை செய்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் சம்பவத்தன்று கிருஷ்ணவேணி சுரேஷை ஏரிக்கு வரவழைத்ததாகவும், அங்குதான் அவரை ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்ததாகவும் அஜித்குமார் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவரை கைது செய்துள்ள போலீசார் கிருஷ்ணவேணியும் தேடி வருகிறார்கள்.